திருச்சியில் கோரிக்கை வலியுறுத்தி மோடிக்கு எருமை மாட்டின் மீது மனு கொடுத்து அனுப்பும் நூதன உண்ணாவிரதம் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சார்பில் மத்திய மோடி அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி கரூர் பைபாஸில் அண்ணாமலை நகர் மலர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி முதல் 46 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 29ஆம் நாளான இன்று எருமை மாட்டின் மீது மோடிக்கு கோரிக்கை மனு கொடுத்து அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மனுவில் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபம் தர வேண்டும், மழையினால் அழிந்து வரும் நெல் மூட்டைகளை அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டம் தீக்குன்னிகா அருகில் பன்வீர்பூரில் விவசாயிகளை கொன்றவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், லாபகரமான விலை வழங்கும் வரை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளனர். கடந்த நவம்பர்ல 600 டிக்கெட் வாங்கிட்டு டெல்லி போக முயற்சி பண்ணோம். காவல்துறை மத்திய சர்க்காருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களை கைது செய்து டெல்லிக்கு செல்ல விடலை. டிசம்பரில் மறுபடியும் 150 டிக்கெட் 200 டிக்கெட் வாங்கிட்டு போனோம், அப்போயும் இப்போ தடுத்துக்கிச்சு. இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு 500 டிக்கெட் வாங்கினோம், அதையும் காவல்துறை டெல்லி உத்தரவு பேரில் மறுத்துருச்சு. மோடி ஐயா எங்களை டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறாரு காவல்துறையை வச்சு. நான் எங்களை தானே வீட்டு காவலில் வைப்பார், இப்போ என்ன 40 நாள் வீட்டு காவலில் இருக்கான். ஜனநாயக நாட்டில் இது பெரிய கொடுமை. அதனால் எங்கள் வீட்டு எருவு மாட்டுக்கு கொடுத்து அது கும்பலை கட்டி அது நேராக டெல்லிக்கு போகுது. இன்றைக்கி டெல்லியில் போய் மோடியாகிட்ட அந்த மனுவை கொடுக்குது. என்ன மனுனா, 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்க, விவசாயிக்கு 2 மடங்கு லாபம் தர விலையே கொடு, அதுவரை கடன் தள்ளுபடி செய், இந்த விவசாயிகள் மேலே காரை ஊட்டி ஏற்றினவருக்கு மரண தண்டனை கொடு என்பதற்காக இந்த எரும மாடு போலீஸ் தேக்காது, இல்லை எரும மாட்டை போலீஸ் தேக்காது. அதனால தான் எரும மாட்டுக்கிட்ட கொடுத்து எரும மாடு கொண்டு போய் டெல்லி கொடுக்க போகுது. அது என்ற போராட்டம் இன்றைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.